தங்க முயற்சிகளை வெல்லுங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான கல்கண்டு பொங்கல் வந்து எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். பச்சரிசி வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்து பாசி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து இது பால். பால் நான் காச்சி எடுத்து வச்சிருக்கேன். அரிசி நீங்க வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டீங்கனா பால் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. அடுத்து தண்ணி. தண்ணி வந்து இது வந்து ரெண்டு பங்கு எடுத்துக்கோங்க. அடுத்து கல்கண்டு. கல்கண்டு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்து நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து முந்திரி பருப்பு இதுவும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஏலக்காய் இது வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து வந்து கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க. நம்ம கல்கண்டு பொங்கலுக்கு முத வந்து அரிசியும் பருப்பியும் நல்லா கழுவி இந்த மாதிரி குக்கர்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பாலை வந்து இதல ஊத்திக்கோங்க. அடுத்து தண்ணி. நான் அரிசி எடுத்திருந்தேன் பாத்தீங்களா, அந்த கிண்ணத்திலே தண்ணிய வந்து 1க்கு 2 பங்கு ஊத்துறோம். தண்ணி ஊத்திக்கலாம். 1. அடுத்து 2 ஊத்திட்டு இத வந்து மூடிடுங்க. மூடிட்டு நம்ம வந்து ஒரு 5 விசில் விடணும். இது நல்லா கொளைவா ஆகணும். அது வரைக்கும் நீங்க 5 விசில் விட்டீங்கன்னா நல்லா கொளஞ்சிரும். இது விசில் விசிலையும் போட்டுக்கோ. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கல்கண்டு பொங்கலுக்கு முத வந்து நெய் எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க, அதில் கொஞ்சோண்டு ஊற்றி இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முந்திரி பருப்பை வந்து நான் 1-2 இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை லேசாக வந்து வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முந்திரி பருப்பு போட்டிருந்தோம் பாருங்கள், அது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துக்குவோம். இதை எடுத்துட்டு அதே கடாயில் வந்து நம்ம அடுத்தது வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கல்கண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் போட்டுட்டு இங்கே பாருங்கள் தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதும். இதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த கல்கண்டு எல்லாமே கரையணும். நம்ம வந்து குலோப்ஜான் ஃபுல்லாக பாகு ஜீரா காய்ச்சுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வரணும். அது வரைக்கும் நல்லா இது நல்லா வந்து கிளறி விட்டே இருங்க. நீங்கள் பெரிய கல்கண்டாக இருந்தால் அதை நல்லா நுணுக்கிட்டு இதே மாதிரி போட்டு கொஞ்சம் அந்த பாகு பதம் வரப்போ நம்ம வந்து இதை நிறுத்திக்கலாம். இது பாகு பதம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். கல்கண்டு போட்டிருந்தேன் பாருங்கள், அது இப்படி கையில் வந்து நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா ஒரு மாதிரி கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அப்பொழுதுக்கு நம்ம வந்து இதை வந்து நிறுத்திக்கலாம். நம்ம அடுத்தது வந்து இந்த ஜீரா பாக வந்து பொங்கல் அரிசியில் போட்டு நம்ம கிளறணும். நான் அடுத்தது காட்டுறேன் பாருங்கள். குக்கரில் பார்த்திங்கன்னா பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் போட்டிருந்தேன் பாருங்கள், அது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து ஒரு கரண்டியால் இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சுங்க நல்லா மசிஞ்சிரும். இல்லைன்னா மத்தில் கூட நீங்கள் நல்லா இதை வந்து மசிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஜீரா வச்சுருந்தோம் பார்த்திங்களா, கல்கண்டை வந்து கரைச்சி ஜீரா வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து இதில் ஊற்றிக்குவோம். அடுத்தது முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம், அதையும் இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஏலக்காய், இதை வந்து நான் வந்து நல்லா 1-2 நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நுணுக்கிக்கோங்க. இதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம மீதி வச்சுருந்த இந்த நெய்யையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திரும்பியும் இதை வந்து ஒரு கிளறி கிளறிக்கோங்க. திரும்பி இதை வச்சு கை விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இதை நல்லா மசிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. நல்லா மசிச்சு விட்டேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இங்கே பாருங்கள்
இந்தளவுக்கு நம்ம வாயில போட்டு அப்படியே உள்ள டபக்குன்னு உள்ள போயிரும். கல்கண்டு பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சுவையான டேஸ்டியான கல்கண்டு பொங்கல் வந்து நமக்கு தயாராயிடுச்சு. நம்ம எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடுவோம். ஒரு மாறுதலுக்காக கல்கண்டு பொங்கல் இது இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.